நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் 54வது தேசிய நூலக வார நிறைவு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொருணை நதியின் நாகரீகம் தொடர்பான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற 9 மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை நூலக கட்டடத்திற்கு ₹20 லட்சம் நிதி ஒதுக்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் நூலகத்திற்கு பல்வேறு சேவையாற்றிய தமிழறிஞர்கள் மற்றும் நூலகர்கள் என 15 அறிஞர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகளையும் நூலகத்திற்கு 100 நபர்களுக்கான உறுப்பினர் காப்புத்தொகை வழங்கியமைக்கான பாராட்டு சான்றிதழ்களையும் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி, பயிற்சி துணை ஆட்சியர் செல்வி மகாலட்சுமி, இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய வட்டாட்சியர் செல்வன், மாவட்ட மைய நூலகர் மீனாட்சி சுந்தரம், வாசகர் வட்ட தலைவர் மரிய சூசை, துணைத் தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முதுநிலை நூலகர் வைலட், நல்நூலகர் முத்துகிருஷ்ணன், காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி, மையன் ரமேஷ், ஏற்றி மதிவாணன், கவிஞர் பேரா, நம் தாமரபரணி நல்ல பெருமாள், மைய நூலக அலுவலர்கள் சங்கரன், கணேசன், சீனிவாசன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் நூலகத்துக்கு என்ன முக்கியம், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம மேடம் கூட சொன்னாங்க, சிஇஓ மேடம் சொன்னாங்க, ஃபார்மர் எம்பி மேடம் சொன்னாங்க, இ புக்ஸ், இ ரீடிங், சுருக்கமாக சொன்னால் டிஜிட்டல் வேர்ல்டு. உலகம் முழுவதும் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயே இருக்கு. ஸ்டான்ஃபர்ட், ஹார்வர்டு, புகழ்பெற்ற எந்த பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி மெட்டீரியல்ஸ், என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் டுடே இட் இஸ் அவைலபிள் இன் யோர் மொபைல் ஃபோன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் எனக்கு ஒரு வேண்டுகோள். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லோரும் நம்ம குழந்தைகளை தான் நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா பெற்றோர்களுக்கு தான் ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியது ஹாப்பியாக அது கைதான் இல்லையா.